இப்போ நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிவைஸ் தான் கம்ப்யூட்டர். இதோடைய ஒரு பார்ட்டான கீபோர்ட் இந்த கம்ப்யூட்டர் கூடையாக இன்வென்ட் ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கான ஆன்சர் இல்லை. இதோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி இன்றைய வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டு இன்வென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் டைப்ரைட்டர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கமர்ஷியலான சக்ஸஸ்ஃபுல் டைப்ரைட்டர் 1867 கிறிஸ்டோஃபர் ஷோல்ஸ், கெரோலஸ் கிளிடன், அப்புறம் சாமியூல் சோலாலையும் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் இந்த டைப்ரைட்டர் ரொம்ப ஸ்லோவாக சேல்ஸ் ஆகுறதுனால ஷோல்ஸும் கிளிடனும் தங்களுடைய பேட்டண்ட்டை ரெமிங்டன் அண்ட் சன்ஸுன்ற ஸ்விங் மிஷின், அதாவது தையல் மிஷின் செய்கிற ஃபேமஸான கம்பெனிக்கிட்ட விற்றுட்டாங்க. அந்த கம்பெனி இந்த கீபோர்டை ஷோல்ஸ் அண்ட் கிளிடன் டைப்ரைட்டர் அப்படின்னு கமர்ஷியலைஸ் பண்ணாங்க. March 1873 ரெமிங்டன் தங்களுடைய குவர்ட்டி லேஅவுட் உள்ள டைப்ரைட்டரை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. டைப்ரைட்டரில் இருக்கிற கேரியேஜ் இருக்கு இல்லையா, இது நம்ம திரும்பியும் பின்னாடி இழுக்கிறதுக்காக ஃபூட் பெடல், அதாவது தையல் மிஷினில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே இவங்க ப்ரொடியூஸ் பண்ண கீபோர்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. 1878 ஷிஃப்ட் கீ, 1880 டேப் கீ, இந்த மாதிரி இன்னும் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைப்ரைட்டர் தான் கீபோர்டாக மாறுச்சு. 1930s இன்ட்ரடியூஸ் ஆன டெலிடைப் மிஷின் டைப்ரைட்டரையும் டெலிகிராஃபையும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுச்சு. இந்த டெலிடைப்புன்ற டிவைஸ் டெலிகிராஃப்ன்ற எலக்ட்ரிக் சிக்னல்ஸால் மெசேஜை மற்றவங்களுக்கு அனுப்புது. இதில் டைப்ரைட்டருடைய வேலை மெசேஜை டைப் பண்ணுறதும் அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறதும் தான். இன்னும் சில நேரத்தில் பஞ்ச் கார்ட் சிஸ்டமும் டைப்ரைட்டரும் சேர்ந்து கீ பஞ்சை உண்டு பண்ணுது. முதல்ல கம்ப்யூட்டர்ஸ்லாம் பஞ்ச் கார்டையும் டெலிடைப் டெக்னாலஜியும் தான் யூஸ் பண்ணுச்சு. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் 1946 இனியா கம்ப்யூட்டர் பஞ்ச் கார்டையும் பைனா கம்ப்யூட்டர் எலக்ட்ரோமெக்கானிக்கலாக கண்ட்ரோல் பண்ணப்படுற டைப்ரைட்டரையும் யூஸ் பண்ணுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக VDT வீடியோ டிஸ்பிளே டெர்மினலை கொண்டு வந்தாங்க. இது வந்ததுனால யூசர்ஸால் தாங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை மானிட்டர் மாதிரி ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கவும் அதை எடிட் பண்ணவோ இல்லை டெலிட் பண்ணவோ ஈஸியாக இருந்தது. முன்னாடிலாம் கீ பஞ்சஸை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இருந்தவங்க பிறகு எலக்ட்ரிக் கீபோர்ட்ஸ்னாலையும் VDTனாலையும் இப்போது டைரெக்டாக கம்ப்யூட்டருக்கு டைரக்ட் எலக்ட்ரிக் இம்பல்ஸை சென்ட் பண்ண முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு டைப்ரைட்டர் உருவாக்கின கிறிஸ்டோஃபர் லேதம் ஷோல்ஸ் தான் குவாட்டி லேஅவுட்டையும் இன்வென்ட் பண்ணார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற பட் நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுப்பீங்க நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு சந்திக்கிறோம். அன்டில் தென், பபாய்.